தூத்துக்குடி மாவட்டத்தில் அதிக கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். அண்ணா நகரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்கினார். தூத்துக்குடி மாவட்டம் அண்ணா நகரில் மழை வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. உடைமைகளை இழந்து பாதிக்கப்பட்ட மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திருநெல்வேலி மாவட்டம் உடையார்பட்டி ஆற்று பாலத்தின் அருகே உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. சேத விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார். நெல்லை தச்சநல்லூர் மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். நெல்லை கேடிசி நகரில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். கன்னியாகுமரி மாவட்டம் கோவலம் KSS காலனியில் வெள்ள நீருடன் கழிவுநீர் புகுந்து குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக பாதிப்பு. பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி. பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு கன்னியாகுமரி தோவாளை பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளவர்களை சந்தித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆறுதல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கினார். வானிலை ஆய்வு மையம் உரிய முன்னெச்சரிக்கை அடி கொடுத்தும் திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் தென் மாவட்டங்கள் அதிக கனமழையால் கடுமையாக பாதிப்பு. கழக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தென் மாவட்டங்களில் அதிக கனமழையால் பலியானோரின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க வேண்டும். சேதமடைந்த பயிர்களுக்கு ஏக்கர் ஒன்றிற்கு 25,000 ரூபாய் வழங்கவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். அதிக கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 600 படகுகள் தயாராக உள்ளதாக தலைமை செயலாளர் பேட்டியளிக்கிறார். ஒரு படகை கூட பாதிக்கப்பட்ட பகுதிகளில் காண முடியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் 3 நாட்களாக மக்கள் குடிநீர் பால் உணவில்லாமல் தவித்து வருகின்றனர். விடியா திமுக அரசின் அமைச்சர்கள் களத்திற்கு செல்லாமல் ஊடகங்களில் மட்டுமே பேட்டியளிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களின் துயர் துடைக்கு களத்தில் நிற்கும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்காமல் குடும்பத்திற்கு பதவி பெற டெல்லி சென்ற ஸ்டாலின். தூத்துக்குடி நெல்லை கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்காக அதிமுக உதவிக்கரம். நிவாரணப் பொருட்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களை கொடியசைத்து அனுப்பி வைத்தார் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை.
சென்னையை நிர்கதியாக விட்டு நிர்வாக திறமையற்ற விடியா திமுக அரசு, தென்னகத்தையும் கைவிட்ட அவல். மக்களின் குமுறலை வெளிக்காட்டும் விதமாக தென்னகத்தை கைவிட்ட திமுக என்ற ஹேஷ்டாக் ட்விட்டரில் ட்ரெண்ட். பிஎஸ்என்எல் உள்ளிட்ட 8 பொதுத்துறை நிறுவனங்கள் இழப்பை சந்தித்து வருகின்றன. நாடாளுமன்றத்தில் அதிமுக எம்பி சி வி சண்முகம் எழுப்பிய கேள்விக்கு மத்திய அரசு பதில். சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து பொன்முடி விடுதலை செய்யப்பட்ட தீர்ப்பு ரத்து. சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி. பொன்முடிக்கான தண்டனை விவரங்களை நாளை மறுநாள் அறிவிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பொன்முடி, அவரது மனைவி ஆகியோர் நேரிலோ அல்லது காணொலி மூலமாகவோ ஆஜராக நீதிபதி ஜி ஜெயச்சந்திரன் உத்தரவு. வருமானத்திற்கு அதிகமாக 64% மேல் பொன்முடி சொத்து சேர்த்தது நிரூபணம். 2 ஆண்டுக்கு மேல் சிறை தண்டனை விதிக்கப்பட்டால் எம்எல்ஏ பதவி பறிபோகும் நிலை. மழை நின்ற பின்னரும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள முக்காணி கிராமத்தில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. குடிப்பதற்கு குடிநீர் கூட இல்லாமல் தவித்து வரும் நிலையில் உதவி கேட்டு மக்கள் கூக்குரல். தூத்துக்குடி மாவட்டம் முக்காணிங்கிற ஒரு கிராமத்தில் வந்துட்டு 3 நாள் ஆச்சு, கரண்ட்டும் கிடையாது, டவரும் கிடையாது. இங்கே சாப்பாடு தண்ணி எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஃபுல்லாக மழை பெஞ்சிட்ருக்கிறதுனால ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு, எங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாமல் தண்ணி கொளக்கரை வந்து உடஞ்சி ஃபாஸ்ட்டாக தண்ணி ஏற ஆரம்பிச்சுட்டு இப்போ வந்து 5 அடி வரைக்கும் தண்ணி இருக்குது. எங்களால் கீழேயும் இறங்க முடியாது, சாப்பாடுக்கும் எந்த ஒரு வழியும் இல்லை, எங்கேயும் இறங்கி போக முடியாது, யார்கிட்டையும் எதுவும் சொல்ல முடியாது. எங்களுக்காக ஏதாவது ஒரு ஹெல்ப் எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்கள். எந்த பக்கமுமே எங்களால நவுல முடியல, தண்ணி வந்து ஃபாஸ்டா வந்துகிட்டே இருக்கு. ஸ்ரீவைகுண்டம் ஏரல் பகுதியில் உள்ள மங்களபுரத்தை வெள்ளம் சூழ்ந்ததால் மொட்டை மாடிகளில் மக்கள் தஞ்சம். உணவு தண்ணீர் இன்றி தவிக்கும் நிலையில் உதவி கூட கேட்க முடியாமல் பரிதவிக்கும் அவலம். தூத்துக்குடி மாவட்டத்தை புரட்டி போட்ட பெருமழை. வீடுகளில் மட்டுமின்றி காவல் நிலையத்தையும் காலி செய்த வெள்ளம். நெல்லை மாவட்டம் சேரன் மகாதேவி அருகே கால்வாய் உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ள நீர். கால்வாயை முறையாக பராமரிக்காமல் அவசரகதியில் சபாநாயகர் அப்பாவு தண்ணீர் திறந்ததே பாதிப்பிற்கு காரணம் என கிராம மக்கள் புகார். தேனி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வைகை அணைக்கு நீர்வரத்து பல மடங்கு அதிகரிப்பு. நீர்மட்டம் 69 அடியை எட்டியதால் கரையோர மக்களுக்கு இறுதிக்கட்ட வெள்ளாபாய எச்சரிக்கை. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை பகுதியில் 1000 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். ஒரு பிடி நெல்லை கூட வீட்டிற்கு எடுத்துச் செல்ல முடியாததால் விவசாயிகள் கவலை. கனமழையால் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் 50 ஏக்கரில் பயிரிடப்பட்ட பொங்கல் கரும்புகள் சேதம். அறுவடைக்கு தயாராக இருந்த கரும்புகள் சேதமடைந்ததால் விடியா அரசு நிவாரணம் வழங்க விவசாயிகள் வலியுறுத்தல்.